ஆறாம் நாள் சகலத்தையும் செய்து முடித்த நல்ல தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் ஆறாவது பொன்மொழிக்கு நேராய் கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆறறிவையும் ஆற்றலையும் தந்தவருடைய ஆற்றலையும் அறிவையும் அறிய வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துதல் நன்றி. வாங்க அவர் அறிவையும் ஆற்றலையும் கிருபையும் குறித்து நாம் சிந்திப்போம். ஆறாவது பரிபூரணமான வெற்றி அர்ப்பணிப்பின் வார்த்தை. அப்படியானால் தோல்விகளையும் வேதனைகளையும் நெருக்கங்களையும் அமேன் தாண்ட முடியாது தப்பி செல்ல முடியாது என்றிருந்த சூழ்நிலைகளை தாண்டினதும் அமேன் கடந்து வந்ததும் அமேன் தப்புவித்ததும் அந்த வெற்றியின் அமேன் பயணத்தையும் அர்ப்பணிப்பின் வார்த்தையும் குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். அமேன். யோவான் எழுதின புஸ்தகம் 19:30 சொல்லுகிறது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அமேன். காடியை வாங்கின பின்பு முடிந்தது. அமேன். தன்னுடைய வாழ்க்கையின் அமேன் ஊழியம், அமேன் மனுஷனாயிருந்த சமயத்தில் தான் செய்த அமேன் ஊழியம், அமேன் தேவனாகி கர்த்தர் தனக்கு கொடுத்த பாடுகள், துக்கங்கள், வேதனைகள், அவர் அனுபவிக்க வேண்டிய நிந்தைகள் முடிந்தது என்று சொல்லி அமேன் தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். கழிந்த நாட்களிலே ஒருவர் ஆவியை ஒப்புவிக்கிற சாய்க்கிற நேரத்து நின்றேன். அமேன். அவர் ஆவியை ஒப்பு கொடுத்து அமேன் தலையை சாய்த்தார். தன் உறவினர்களெல்லாம் அமேன் ஓலமிட்டார்கள், நெஞ்சில் அடித்தார்கள், தலையை போட்டு இடித்தார்கள். ஐயோ ஆலமரம் அமேன் மடிந்ததே மாண்டதே, அரச மரம் ஐயோ முறிந்ததே என்று சொல்லி உன்னதத்தின் தேவனாகிய கர்த்தர் அமேன் நமக்காக அவர் பரிபூரணமான வெற்றி தர அர்ப்பணிப்பின் வார்த்தை பிதாவாகிய தேவனுக்கும் உலக பாடுகளுக்கு முன்பாய் தன்னை அர்ப்பணித்தார். மூன்று வார்த்தையிலே நாம் சிந்திக்கப் போகிறோம். மூவராம் தேவனுடைய அன்பை, பிதாவின் சித்தத்தை முடித்தார். இன்றைக்கு உலக சித்தம் இருக்கிறது, மனுஷ சித்தம் இருக்கிறது, குடும்ப சித்தம் இருக்கிறது, சுய சித்தம் இருக்கிறது. அமேன். ஸ்தோத்திரம். நவீன உலக சித்தமும் கம்ப்யூட்டர் சித்தமும் டெக்னாலஜி சித்தமும் அமேன் ரோபோட் சித்தமும் சுய சித்தமும் எதிரியின் சித்தமும் அழிக்க தேடுகிறவர்களின் சித்தமும் கொல்ல விரும்புகிறவர்களின் சித்தமும் இருக்கிறது. இதிலெல்லாம் அமேன் மேலான சித்தம்தான் அமேன் பிதாவின் சித்தம். சில சித்தர்கள் சொல்லுகிறார்கள் அமேன் நீங்கள் முக்தி அடைய வேண்டுமானால் இயேசுவை அணுகுங்கள், பக்திக்கு மேலானதுதான் முக்தி. அமேன். முக்தி அடையும் போது அவர்கள் சித்தர்களாய் மாறுகிறார்கள். அவர்கள் ஸ்தோத்திரம் சித்தம் இருக்கவும் அவர்களுக்குரிய தேவ சப்தத்தை புரியவும் அவர்களால் முடிகிறது. பிதாவின் சித்தத்தை அறிய வந்த உங்கள் யாவருக்கும் பிதாவானவர் சித்தத்தை அறிய பண்ணுவாராக. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அப்படியானால் நம்முடைய போஜனமும் நம்முடைய ஏக்கமும் தவிப்பும் நோக்கமும் எதிர்பார்ப்பும் அனுப்பினவருடைய பிதாவின் சித்தமாய் இருக்கிறதா? இல்லாவிடில் அமேன் நம்முடைய
சித்தத்தையும் சுயமரியாதையும் சொந்த பேருக்காகவும் புகழுக்காகவும் நாம் செயல்படுகிறோமா? நம்முடைய போஜனம் எதுவாயிருக்கிறது? ஆமென். அவருடைய போஜனம் அதாயிருந்ததினால் பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தினார். பிதாவாகிய தேவன் அவரிலிருந்து அவருடைய மகிமையை விளங்க பண்ணினார். நம்முடைய சித்தமும் ஆமென் பிதாவின் ஏற்ற சித்தமாயிருக்கும்போது பிதாவாகிய தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றும் நம்மை கொண்டு அவர் நடப்பிக்கிற அடையாளங்களும் அற்புதங்களையும் நாம் காணவும் கவனிக்கவும் ஆமென் நம் தேவன் சேனைகளின் கர்த்தர் இம்மானுவேலர் நம்மோடு இருக்கிறார் என்பதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். தேவன் இவ்வண்ணமாய் அறிந்து கொள்ள நல்ல கிருபையை நமக்கு அருளுகிறார். ரெண்டாவது, பிசாசை ஜெயித்து முடித்தார். யாரை? அவன் உலகத்தில் நாம் எதுக்கெடுத்தாலும் அவன் சும்மா போகிற அவனைதான் நாம் வருவழைத்து கொள்ளுகிறோம். கழிந்த நாட்களிலே எதிரியானவன் ஒரு மனுஷியை அவன் பலவீனப்படுத்தி போராடினான். அப்பொழுது அந்த சகோதரியிடத்தில் வெளிவந்தவன் சொன்னான், சும்மா நான் போனேன், இவதான் என்னை அழைத்தாள். எப்படி அழைத்தாள் என்று கேட்டபோது இவ பயந்தா நான் இவளுக்குள்ளே வந்தேன். அப்போ பயமும் அவன் உள்ளே ஏறுவதற்கு அவன் ஒரு வழியாயிருக்கிறது. அவன் ஸ்தோத்திரம், சில சகோதரிகளுக்குள் விலகினவன் கேட்டபோது சொன்னார், அவன் இவங்க முறுமுறுத்தாங்க, அவன் ஜெபிக்கல்ல துதிக்கல்ல பிதாவின் சித்தத்தை அறிந்தும் அதை செய்யாமல் இவர்கள் சித்தத்தை செய்ததினால் நான் உள்ளே புகுவதற்கு இவர்கள் இடமளித்தாங்க என்று. அப்படியானால் பிதாவின் சித்தத்தை அறிந்த நாம் அவன் அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டிய நாம், அவனை தோற்கடிக்க வேண்டிய நாம் எதிர்த்து நிற்காமல் இருப்பது ஸ்தோத்திரன் நம்முடைய பலவீனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவ குமாரன் ஏன் வெளிப்பட்டார்? அவனை அழிக்கத்தக்கதாய் அவர் வெளிப்பட்டார். இன்றைக்கும் அவனையும் அமீன் அவன் கிரியைகளையும் அவர் அழி அமேன் அவனுடையவர்களாய் இருக்கிறவர்களை அமேன் தன்னுடையவர்களாய் சேர்த்து கொள்வது அமேன் தேவன் அதற்காக தான் அர்ப்பணித்தார். இன்றைக்கு அதில்தான் ஆண்டவர் வெற்றியை தொடர விரும்புகிறார். நம்முடைய அர்ப்பணிப்பும் அவன் இவ்வண்ணம் இருந்தால் நிச்சயமாய் நாம் ஏறுகிற இறங்குகிற பார்க்கிற நாம் செல்லுகிற வழிகளில் இருக்கிற அநேகர் இந்த இரட்சிப்புக்கு நேராய் வருவதற்கு ஏதுவாகும். 3வது, பாவத்தை சுமந்து முடித்தார். யோவான் 1:29 மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். அவரை பார்த்து அவன் சாட்சி கொடுக்கிறான். அவரிடத்தில் அவரையே அவன் அறிக்கை பண்ணுகிறான். நம்முடைய அறிக்கையும் சாட்சியும் ஆமென் சாட்சிகளின் சமூகத்தின் நடுவில் மெய்யான சாட்சியை குறித்து சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோமா? நித்திய ஜீவனை பெற்று கொண்டவர்களாய் தேவனுடைய சந்நிதியில் இன்றும் என்றும் சதா காலமும் வாழ்வதற்கு அவருடன் சேர்ந்து ஆளுகை செய்யவும் அவர் அமேன் பரிபூரண வெற்றியையும் அர்ப்பணிப்பின் வார்த்தையும் செய்து முடித்த தேவன் நமக்காய் முடிக்க விரும்புகிறார். தகப்பனே நன்றி. பிதாவின் சித்தம் செய்து முடித்தவர், பிசாசை ஜெயித்து முடித்தவர், பாவத்தை சுமந்து முடித்தவரே அப்பா, முழு உலகத்தின் பாவத்தை சுமந்ததை
நினைத்தருளி ஒவ்வொரு வேர்மேலும் ரட்சிப்பையும் தயவையும் இரக்கத்தையும் விளங்க செய்யும் யாவரும் ஆண்டவரே வெற்றியின் பயணத்தை தொடர அர்ப்பணிப்பின் தேவ மகிமைக்கு சொந்தக்காரர்களாக உதவி செய்யுங்க. மகிமை தேவனுக்கு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.